சார், இஎம்ஐயில் கேமரா இருக்குமா? ஆ, பண்ணிக்கலாம், வாங்க சார். சாரி சார், உங்களுக்கு சிபில் லோவாக இருக்கு. அவ்வளோதான் மச்சான், நம்மளால கடைசி வரையும் ஒரு மயிரம் கூட பிடுங்க முடியாது. ட்ரா, 3 மாதம் வேலைக்கு போனால் நல்ல கேமரா வாங்கிக்கலாம். விடு விடு, இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு இப்போதாண்டா ஒரு ப்ரொடியூசர் நம்ம கதையை ஓகே பண்ணி டெமோ கேட்டிருக்காரு. நம்மளால ஒரு கேமரா கூட எடுக்க முடியல. சரி, பட்ஜெட்டை போட்டு படமெல்லாம்னு பார்த்தா கேமரா, லென்ஸு, ஆர்டிஸ்ட்டு, லொக்கேஷனு, டப்பிங்கு, எடிட்டிங்கு, மியூசிக், இப்படி எல்லாமே சேர்த்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே தேவைப்படுதுடா. இவனெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு பேங்கை கொள்ளடிப்பாங்க. டே, ஏன்டா பண்ணலாம் மச்சான். நம்ம என்ன பேங்க் கொள்ளடிக்காங்கிறியா? பெரிய மணியசு ப்ரொஃபஸரு, வண்டி எடு போகலாம். அது இல்லைடா, எனக்கு வேற ஒன்று தோணுது. வேற என்னடா நம்ம வேலை பண்ண முடியும்? நம்ம பேசாம சேஞ்ச் ஆச்சுமா? டேய், நீ வண்டி எடுத்து, வண்டி எடுத்துடா ஃபர்ஸ்ட். எப்பா சாமி, நீ எக்கேடா எட்டு போ, என்ன ஆளை விட்டுரு. போ மச்சான், போ. டேய் டேய், நேற்றுக்கு எங்கள் அப்பா காசு இல்லைன்னு வீட்டை விட்டு வெளியே துரத்து விட்டான்டா. சரி, பேங்க்ல போய் லோன் கேட்கலான்னு பார்த்தா அவன் என்னமா அவன் அப்பா வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி 1008 ஃபார்மாலிட்டிஸ் கேட்டு வாங்கிட்டு கடைசியில் லோன் இல்லை கிளம்புங்கன்ட்டான். சரி, கேமராவை இஎம்ஐக்காவது எடுத்து மாசம் மாசம் டியூ கட்டலான்னு பார்த்தா சிபில் இல்லை. என் சிபில் டேய், எல்லாம் சரிடா, ஆனால் வேற ஏதாவது வழி கிடைக்கும்டா, பார்த்துக்கலாம்டா. ஏய், ப்ரொடியூசர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி இவ்வளோனா என்ன பண்ணீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது சொல்லு. இப்போதான் உன் அமைச்சு வருது, விட்டுற சொல்றியா? டேய், வேற ஏதாவது பண்ணிக்கலாம் மச்சான். நம்ம லைஃப் எல்லாம் இதே பண்ண போறது இல்ல, ஒரே ஒரு டைம் தான்டா, ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்ண போறான்டா, புரிஞ்சுக்கோடா. மச்சான், எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குதுடா. இதெல்லாம் நமக்கு தேவையாடா. எல்லாம் போயிடலாங்கிறியா? உங்க கூட சேர்ந்ததுக்கு. என்னப்பா அக்கா, இந்த வழியா போன மேட்டுப்பாளைய ரோடு? இந்த வழியா ஏன்பா வந்தீங்க? இது ரொம்ப மோசமான ரோடுப்பா. நீங்க வந்த வழியா ரைட் எடுத்தா 3 கிலோமீட்டர் தான். மெதுவா போனாலும் நல்லபடியா போகலாம்ப்பா, சரியா? மச்சான், வண்டி எடுத்துக்கூடாது. ப்ரொடியூசர் ஆஃபீஸ்லேருந்து மெசேஜ் பண்ணாங்கடா, எல்லா செலவும் அவங்களே பார்த்துக்குறாங்களாம்மா, நம்மளை கிளம்பி சென்னை வர சொன்னாங்க. சாரி மச்சான்.